வெல்கம் டு ஆச்சிஸ் அஞ்சலி பெட்டி. இன்னைக்கு நம்ம சத்தான கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த கடலை உருண்டை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு கடலையும் நாட்டு சக்கரையும் மட்டும்தான். இந்த டிஷ் செய்யறதுக்கு வித்தின் 2 மினிட்ஸை வந்துட்டு இந்த டிஷ்ஷை வந்து நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். இந்த கடலை உருண்டையை செஞ்சு சாப்பிட்டீங்க, உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நீங்க வந்துட்டு கடலை உருண்டையை கடையில வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு நம்ம கடையில வறுத்த நடக்கடலை வந்து கிடைக்குது. இந்த வறுத்த நடக்கடலை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இதோட தோல் வந்து நீக்கணும். தோல் நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடலையை நல்லா ஒரு பிளேட்ல போட்டுட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டீங்க. இந்த வந்து உங்க குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, யூஸ்வலா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த கடலை வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னாலே நல்லா இதுல இருக்கு தோல் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். ஒரு 4-5 தடவை இப்படி நல்லா பண்ணிட்டு உங்களுக்கு முரத்துல புடைக்க தெரியும் அப்படின்னா முரத்துல வச்சு புடைக்கலாம். அப்படி முரத்துல புடைக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தோலெல்லாம் நல்லா ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தட்டில் வச்சு நல்லா ஆட்டி இப்படி 2 தடவை ஆட்டினோம்னாலே தோலெல்லாம் நல்லா வந்துடும். அப்புறம் நமக்கு வந்து தோல் நீக்கிய கடலை வந்து கிடைச்சிரும். இப்ப கடலை உருண்டைக்கு தேவையான கடலை நான் எடுத்து நல்லா தோல் நீக்கி சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப இந்த கடலை வந்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல வந்து போட்டு அடிக்க போறேன். இப்ப நான் வந்து 1 டம்ளர் வந்து கடலை எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் கடலையை வந்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு இப்ப நான் அடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த கடலையை வந்து மிக்சியில போட்டு ஒரு 2 சுத்து சுத்தி வச்சிருக்கேன். இதுதான் பதம், இதுக்கு மேல அரைக்க வேணாம். ஒரு 30 செகண்ட்ஸ் அரைச்சா போதும். இதுக்கப்புறம் 1 டம்ளர் கடலை எடுத்தேன் இல்லையா, அதே டம்ளர்ல நான் வந்துட்டு 1/4 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கிறேன். 1/4 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்தீங்கனால இனிப்பு அளவா இருக்கும். இனிப்பு அதிகமா விரும்பி சாப்பிடுறவங்க இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். இப்ப இந்த நாட்டு சக்கரைய அதே மிக்சி ஜார்ல போட்டு ஒரு 2 சுத்து சுத்தினா போதும். இப்ப சுத்திட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நாட்டு சக்கரை போட்டு நான் வந்து மிக்சியில ஒரு சுத்து சுத்தி இருக்கேன். மிக்சியில அரைச்ச உடனே இந்த பதத்துக்கு தான் வரும் உங்களுக்கு. இதை நீங்க வந்து நல்லா டேஸ்ட் பாத்துக்கோங்க. உங்களுக்கு சக்கரை அளவு போதும் அப்படின்னா ஓகே, இல்ல நாட்டு சக்கரை டேஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணி இன்னொரு சுத்து சுத்திட்டு எடுத்து நீங்க உருண்டை புடிச்சிடலாம். அவ்வளவுதான், நமக்கு தேவையான ஹெல்த்தியான கடலை உருண்டை வந்து ரெடி ஆயிருச்சு. கடலையில வந்து எண்ணெய் சத்து இருக்கிறதுனால அந்த எண்ணெய் பதத்தை வச்சே நம்ம வந்து ஈஸியா வந்து உருண்டை புடிச்சிடலாம். இதோ நம்ம எடுத்த 1 டம்ளர் கடலை 1/4 டம்ளர் நாட்டு சக்கரைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 8-10 வரைக்கும் கடலை உருண்டை வந்து கிடைக்கும். வித்தின் 2 மினிட்ஸ்ல வித்தவுட் ஃபயர்ல ஒரு ஹெல்த்தியான கடலை உருண்டை ரெடி. உங்க குழந்தைங்களுக்கான ஹெல்த்தியான கடலை உருண்டை ரெடி. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.